மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். திராவிட இயக்கத்தின் தளபதியாக திகழ்ந்து தமிழக மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலைத்தாயின் தவப்புதல்வன் எங்கள் குடும்பத்தின் ஒளிவிளக்காம் நடிகவே எம் ஆர் ராதா அவர்களுக்கு இத்திரை ஓவியத்தை பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். Thank you.
தேவகி குடுத்து வச்சவ போன ஜென்மத்துல முருகனுக்கு தேனால அபிஷேகம் பண்ணிருப்பா அதனாலதான் இப்படி ஒரு சோகமான குரல் அவளுக்கு ஏப்பா முருகா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த ஓடாத சைக்கிள ஓட்டிக்கிட்டே இருக்கே எதுக்கு இந்த கஷ்டம் இல்ல உடம்பு தேறதா என்னது உடம்பு தேறறதா தேறற மாதிரி தெரியல அந்த காலத்துல எங்க வீட்டுக்காரு ஒரு மணி நேரம் ஆத்துல நீஞ்சி 10 மைல் தூரம் நடப்பாங்க உடம்ப பார்த்தா பாறாங்கல் மாதிரி இருக்கும் நீ இந்த ஓடாத சைக்கிள ஓட்டி என்னத்த உடம்பு தேற போகுது விடிய காலையில உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா நீ போயா நான் வந்தறேன் ஏய் போன மாசத்தை விட இந்த மாசம் சக்கரை ப்ரொடக்ஷன் 10000 டன் குறையுது ஏய் கரும்புக்கு அதிக விலை கேட்டு விவசாயிங்க ஒரு வாரமா கரும்பு அனுப்பிளிங்க மில்லுக்கு ரெண்டாவது பவர் கட் வேற அதனால தான்ங்க ப்ரொடக்ஷன் குறஞ்சி போச்சு இந்த லட்சணத்துல கவர்மெண்ட்க்கு வேற லெவி சக்கரைய அடக்கணும் எப்படி நாம கட்டுப்படியாக டே மேனேஜர் நீ என்ன பண்ற இந்த மாசத்துல இருந்து ப்ரொடக்ஷன் குறைச்சி காட்டு கொஞ்சம் சக்கரையே கவர்மெண்ட் கொடுத்துரு மிச்சத்தை பிளாக்ல வெத்துரு யோ அப்படி செய்யல நாம எல்லாம் தெருவுல நிக்கணும் அதனால சொன்னதை செய் சரி வேற என்ன விஷயம் சார் நம்ம மில்லல லேபர் யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு சேகர்ங்கற தொழிலாளி ரொம்ப மும்மரமா இருக்கான் லேபர்ஸ்ங்க கூட அவன் பக்கம் சேர்ந்துட்டாங்க என்னது நம்ம மில்லல தொழிற்சங்கமா ஐயே ஒத்துக்காத இதுக்கு ஏதாவது பண்ணணுமே ஏன் முதலாளி அந்த சேகர் பையனை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டா என்ன கூடாதயா அப்புறம் தியாகி ஆயிடுவான் தலைவன் ஆயிடுவான் அதை விட அவனை விலைக்கு வாங்கி நம்மாளாக்கி உள்ளேயே வச்சுக்கணும் அத புத்தல்தனம் ஓ ஒருத்தன் கூட அள்ளாடிக்கிட்டு இருந்தா மத்த வேலையில நான் எப்ப பாக்குறதே ஒரு டிரஸ் பண்ண இவ்வளவு நேரமா சீக்கிரமா வாப்பா என்னயா என்ன புலம்புல எல்லாம் உங்க பிள்ளைதான் பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு நேரத்தோட சாப்பிட மாட்டேங்கிறான் இவன் எப்ப சாப்பிட்டு எப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறது சரி சாப்பிட்டு ரெடியா இருக்கு சொல்லு என் கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு போறேன் சரிங்க சீக்கிரமா வா கண்ணே அப்பா உனக்காக காத்துட்டு இருக்காங்கல்ல தேவகி இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க ஸ்கூலுக்கு நேரமாவல இருங்கம்மா இன்னும் ரெண்டே ரெண்டு ஜாக்கெட் தான் இருக்கு பட்டன் தச்சிட்டு வரேன் இந்த வேலை எல்லாம் நீ ஏம்மா செய்றே நான் பாத்துக்குவேல்ல நீ டிஃபன் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போறப்படு வணக்கம்மா சேகர் இல்லீங்களா ஆத்தங்கரை பக்கம் போயிருக்கா நீங்க யாரு நான் சக்கரம் இல்லல ஹெட்லா இருக்கு அப்படியா உட்காருங்க வந்துருவா அவன் வரபடி வரட்டும்மா இப்ப நான் எதுக்காக இங்க வந்தேன்னா முதலாளி இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு வாங்கி உள்ள வைங்க எதுக்குங்க இவ்வளவு பணம் எல்லாம் நல்லதுக்கு தான்மா உங்க பையன் மில்லில ஏதோ சங்கம் ஆரம்பிக்க போறானா அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம்னு முதலாளி சொல்லிட்டு வர சொன்னாரு இந்த பணத்தையும் கொடுத்துட்டு வர சொன்னாரு வாங்கி உள்ள வைங்க ஐயோ மில்லு விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க பையன் இப்ப வந்துடுவான் நீங்க அவங்கிட்டயே பேசிக்கங்க அம்மா வீட்டுக்கு வந்த லட்சுமியை எட்டி உதைக்காதம்மா கொடுங்க சார் டேய் சேகர் சின்ன விஷயம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க கொடுங்க சார் நீ புழைக்க தெரிஞ்ச புள்ள சங்கம் எங்கமெல்லாம் நமக்கு எதுக்கு முதலாளிய பகைச்சுக்காம இருந்தா இது மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம் வேலையிலயும் ப்ரமோஷன் கிடைக்கும் நான் ஹிட்லருக்கானதே இப்படித்தான் அப்படியா ஒரு விஷயம் தெரியுமா சொல் இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்தேன் இந்த பணத்தை வச்சு சங்கத்தை ஆரம்பிச்சிடுறேன் உங்க முதலாளிக்கு தேங்க்ஸ்னு சொல்லுங்க தம்பி விளையாடுறியா நான் வயசுல பெரியவன் சொல்றேன் கேட்டுக்க முதலாளிய இந்த மாதிரி எல்லாம் பகிச்சுக்க கூடாது அது உன் வேலைக்கே உல வச்சிடும் இந்த மிரட்டலை எல்லாம் தொழிலாளிங்க நிறைய சந்திச்சிருக்காங்க இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் இப்ப சொன்னதையும் முதலாளிட்ட சொல்லு சொல்லிடு பதிலே வணக்கங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா லட்சுமி சீக்கிரம் கொண்டாடி ஐயா குழந்தைக்கு பேர் வைக்கணும் எங்க வீட்டுக்காரர் கேட்ட வாத்தியாரைய தான் வைக்கணும் நாங்க ஒரு நல்ல பேரை வைங்கய்யா கருணாநிதின் வை பழனிசாமி கேட்டதா சொல்லு வரம்மா வணக்கம்மா உங்களுக்காக தான் கட்டிட்டு இருக்கேன் முதல்ல நீங்க போனி பண்ணுங்க அப்பதான் வியாபாரம் நல்லா நடக்கும் எனக்கு என்ன குழந்தையா குட்டியா இதெல்லாம் வாங்கிட்டு போய் நான் என்ன செய்ய போறேன் ஒரே ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கிறேன் வணக்கம் 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 என் பையன் எப்படி படிக்கிறான் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கான் வரேன் சரி வணக்கம்ப்பா வணக்கம் ஐயா உட்கார் 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 நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் உன் தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டு நீ நல்லா நடக்குதுன்னு சொன்னா நாட்டுல குற்றங்கள் அதிகமாகுதுன்னு அர்த்தம் வரேன் ஐயா
இடைஞ்சல் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே மாத்திடுறேன். வரண்டா. சரிப்பா. பொங்கு பல சமயம் எனும் இந்த திருவருட்பாவ கால் புள்ளி அரைப்புள்ளி முற்றுப்புள்ளி ஆச்சரியக்குறி இதெல்லாம் சரியான இடத்துல போட்டு பிழை இல்லாம எழுதுறவங்களுக்கு 10 மார்க். வழக்கம் போல நான் உங்க விடைத்தாள்களை திருத்த போறதில்ல, நீங்களே உங்க விடைத்தாள்களை திருத்த போறீங்க. அதாவது ஒவ்வொருத்தர் எழுதுற விடைத்தாள்களையும் அடுத்தவங்கிட்ட கொடுத்து திருத்த போறீங்க. இதனால விடைத்தாள்களை திருத்துற பயிற்சி ஏற்படும். எழுதுங்க. எழுதியாச்சா? பேப்பரை மாத்திக்கிட்டு திருத்தி மார்க் போடுங்க. குடுங்க குடுங்க. வெங்கடேசன் 7 மார்க். கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா கூட 3 மார்க் வாங்கியிருக்கலாம்ல. உக்கார். தேவகி 10 மார்க். நீ குறைச்சி மார்க் வாங்கியிருந்தா ஆச்சரியம். செல்வி 3 மார்க். அதேமா தமிழ்ல மட்டும் குறைச்சி மார்க் வாங்குற. தினமும் வீட்டுக்கு 1 மணி நேரம் டியூஷன் போ. உக்கார். முருகன் 9.5 மார்க். சார் 1 மார்க்தான்ப்பா. நானும் 10 மார்க் வாங்குறவன் 9.5 வாங்கியிருக்கேன். என்னாச்சு? நான் சரியா தான் சார் எழுதுனேன். எனக்கு 10 மார்க் போட்டுருக்கணும். அப்ப திருத்தினவங்க 6 மார்க் குறைச்சு போட்டான்னு சொல்றியா? அப்படிதான் சார் இருக்கணும். சார் முருகன் பேப்பர் நான் தான் சார் திருத்தினேன். அதுல ஒரு தப்பு இருந்தது, அதனால தான் சார் 6 மார்க் குறைச்சு போட்டேன். நான் எழுதுனதுல ஒண்ணு தப்பு இல்ல, நீ திருத்தினதெல்லாம் தப்பு. நீ வேணும்னே எனக்கு 6 மார்க் குறைச்சு போட்டுருக்க. எதுக்கு 6 மார்க் குறைச்சு போடணும்? உனக்கு சமமா 4 மார்க் வாங்க கூடாதுதான். அந்த கெட்ட புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ஏமா அவன் எழுதுனதுல என்ன தப்பு? தனிக்கின்ற தருவே பூந்தடமேங்கிற வரியில 2 ஆச்சரியக்குறி போடணும் சார். முருகன் 1 ஆச்சரியக்குறி தான் போட்டிருக்கான். அவன் எழுதின பேப்பரை பாருங்க. இந்த இடத்துல ஆச்சரியக்குறி போடல. ஆமா சரியா தானே திருத்திருக்கா? ஒரு ஆச்சரியக்குரிய காணமைப்ப. கோபப்படாத. உக்கார். ஆரம்பிக்கலாமா? நீங்க எல்லாம் புதுசா? டான்ஸ் கத்துக்கு வந்திருக்கோம். இவங்க ஆடுவாங்க, நீங்க பாத்துக்கங்க. சார் இது என்ன கட்ட சார்? அப்பள கட்ட. அப்படியே சார்? சந்தன கட்டம்மா. அது நீங்க தானே சார்? நான் தான் கட்டினது. ஐயோ கம்பி என்ன வச்சிருவா போல இருக்க. ஜதி கட்டம்மா. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீங்க வாங்க. 1 2 தா தை தா தி தை தி தை தி தி தை
தோழர்களே, நாம வடிக்கிற வியர்வையும் சிந்திர கண்ணீர் தான் இனிப்பான சக்கரையா மாறி இந்த ஆலயை விட்டே வெளியே போகுது. ஆனா நமக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் எதுவும் வழங்கப்படல, வசதிகள் எதுவும் செஞ்சு கொடுக்கப்படல. இந்த ஃபேக்டரியில இருக்க மிஷினை கூட நம்ம முதலாளி ரொம்ப அக்கறையா பராமரிக்கிறாரு. ஆனா மனுஷங்களாகிய உங்களை துணுவை விட கேவலமா நடத்துறாரு. இந்த நிலைமை மாறணுமா வேண்டாமா சொல்லுங்க. அதெல்லாம் சரிதாங்க, அதுக்காக நாம என்ன செய்ய முடியும்? நீங்க மனசு வச்சா நிச்சயமா முடியும். நம்ம உரிமைகளை தட்டி கேட்க நமக்கு அவசியம் ஒரு சங்கம் தேவை. இப்ப சங்கம் வைக்க சொல்லுவீங்க, நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுவீங்க, முதலாளி மில்ல எடுத்து மூடிடுவாரு. இப்ப கிடைக்கிற கால் வைத்தகஞ்சும் கிடைக்காம போயிடும். அப்புறம் எங்க புள்ள முடிக்கிற நிலைமை என்ன ஆகுறது? ஆரம்பத்துல இப்படி எல்லாம் கஷ்டங்கள் வரத்தா வரும். அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒத்துமையா போராடினா இறுதி வெற்றி நமக்கு தான். சேகர் சொல்றது சரிதாயா? எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படி பயந்து பயந்து வாழ்றது? நம்ம பாதுகாப்புக்காக சங்கம் அமைச்சு அதுக்காக உயிரை விடுறதுல தப்பே இல்ல. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா தொண்டர்களை பலி கொடுத்துட்டு தன்னை காப்பாத்திக்கிற தலைவனா நிச்சயமான இருக்க மாட்டேன். என் உயிரை பலி கொடுக்கிற தொண்டனாத்தானா இருப்பேன். ஆமா, முடிவெடுக்க இதுதான் சரியான நேரம். ஆமா, சங்கம் அமைச்சு தீர்வோம். சங்கம் அமைப்போம். சங்கம் அமைப்போம். தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்குக. தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்குக. இந்த ஆண்டு நம்ம பள்ளிக்கூடத்தோட வெள்ளி விழா ஆண்டு. இந்த ஆண்டு விழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். அதுல என்னென்ன செய்யலாம், எப்படி எல்லாம் செய்யலாம்னு நீங்க யோசனை சொல்லுங்க. புதுசா ஏதாவது பண்ணனுங்க. இத பாருங்க, ஆளுக்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு சிறப்பா செய்யணும். டான்ஸ் மாஸ்டர்ங்கிற முறையில கலை நிகழ்ச்சிக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். உலகத்துல உள்ள டான்ஸர் எல்லாம் கூட்டு வந்து அசத்திடுறேன். ஏப்பா, உனக்கு உள்ளூர் டான்ஸே ஒழுங்கா வரல. ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா? எல்லாரும் சிரிச்சாங்க, நானே சிரிச்சேன். சும்மா இருங்க. கலை நிகழ்ச்சி நடத்துற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். சரி, நம்ம வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு கல்வி அமைச்சர் தலைமை தாங்கறதா சம்மதம் கொடுத்திருக்காரு. அத பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். நம்ம பள்ளிக்கூடத்தை சுத்தி ஒரு 500 ஏக்கர் நிலம், புறம்போக்கு நிலம், தரிசா கிடக்கு. அதை ஆளுக்கு கொஞ்சம் பிரிச்சுக்கலாமே. பேசாம இருந்து சொல்லிருக்கிறேன். அந்த 500 ஏக்கர் நிலத்தை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அமைச்சர் மூலமா நன்கொடையா வாங்கணும். அதுக்கு நம்ம சுந்தர வாத்தியார் தான் உதவி பண்ணணும். என்ன, இவரோட பழைய மாணவர் தான் அவரு. அவருக்கு இவர் பேர்ல அன்பு மரியாதை எல்லாம் இருக்கு. அதனால நீங்க எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அந்த நிலத்தை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். எதுக்காக அந்த நிலத்தை நன்கொடையா வாங்கணும்? பள்ளிக்கூடத்தை விஸ்தரிக்கத்தான். ஏற்கனவே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமா இருக்கிற நிலத்துல 4 காலேஜ் கட்டலாம். இந்த நிலம் நமக்கு தேவையில்லை. பள்ளிக்கூடத்துக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா நமக்கு தேவையாச்சே. நீர் உயர நெல் உயரும், நெல் உயர நாம உயரும், நாம உயர நாடு உயரும். நாம நல்லா இருந்தா தானே நாடு நல்லா இருக்கும். நிலத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஆளுக்கு 10-10 ஏக்கர் பிரிச்சுக்குவோம். நீங்க 15 ஏக்கர் வச்சுக்கோங்க. ஏன்னா கல்வி அமைச்சர் உங்களுக்கு பழைய மாணவராச்சே. இதுக்கு நான் சம்மதிக்க முடியாது. நிச்சயமா முடியாது. நீ தானே கேட்கச்சுன நீ உரம் வாங்குவ. நீ சோடா புட்டி கலை நிகழ்ச்சி நடத்துற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். நிகழ்ச்சி நல்லா இருக்கணும். இசை நாட்டிய நிகழ்ச்சி நடத்தலாம்னு இருக்கேன். எதை நடத்தலாம்? இன்னும் ஒரு என்ன விஷயம்? எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு பொம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணுமா, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன் ஆம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணாமா? அதையானே கேக்குறீங்க. அந்த பொண்ணுடைய தங்கச்சிக்கு பாட்டு கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு பாட்டு வாத்தியார் வந்தாரு, பாட்ட சொல்லி கொடுத்தாரு. பாட்ட சொல்லி கொடுத்துட்டு அந்த பொண்ணு அப்படியே தள்ளி விட்டாரு. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஆயிடக்கூடாதுன்னு பொம்பளை டீச்சர் தான் வேணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா ஆமா. அந்த டான்ஸ் கத்துக்க போற பொண்ணு எப்படி இருக்கும்? அதையானே கேக்குறிய. தலதலன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கும். அப்படியா? நீ போ, அவசியம் பாத்துருங்க. தலதலன்னு தக்காளி பழம் மாதிரியா? புடிச்சிடுறேன், என்ன சார்னா சார் வந்து நிக்குது. யாருமணி? தட்டக்கிட்ட திக்கிட்ட தட்டக்கிட்ட திக்கிட்ட. வணக்கம் சொல்றேன், நான் தான் நாட்டிய கலா பூசணி ரஞ்சினி குஞ்சித பாடம். இவ்வளவு பெருசா வச்சிருக்கேன், சுருக்கி வச்சு கூடாது. வேணும்னா உங்களுக்கு சின்னதா வச்சுக்கோங்க. எனக்கு இவ்வளவு பெருசு வேணும். பேரு யார் மாதிரி உனக்கு என்ன வேணும்?
டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு சொன்னீங்களா? அதுவும் பொம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு சொன்னீங்களா? அதனால தான் நான் சேலை கட்டிட்டு வந்தேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் டான்ஸ் மாஸ்டர். அவ ஆம்பளை ஆச்சா? நீங்க பொம்பளை வேணும்னு சொன்னீங்களா? அதனால தான் நான் வந்தேன். நீங்க எனக்கு சகோதரி மாதிரி, நீங்க எனக்கு அக்கா, உங்களுக்கு நான் தங்கச்சி. என்ன விட உங்களுக்கு பெருசு எது? மனசு. என்னங்க டான்ஸ் டீச்சர் வரணும் கேட்டீங்களே, பொம்பளை டீச்சர் வந்திருக்காங்க. பொம்பளை டீச்சர் ஆமா. என்னங்க எந்திரங்க எந்திரங்க எந்திரங்க, இவங்க டான்ஸ் மாஸ்டர், இவர் என் புருஷன். வணக்கம். வணக்கம். இவர் எங்க பாக்குறாரு? உங்களைத்தான் பாக்குறாரு. அங்க பாக்குறாரு? அங்க பார்த்தா உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை பார்த்தா அங்க பார்த்த மாதிரி இருக்கும். அவருக்கு அறை. நீங்க யாராருக்கெல்லாம் டான்ஸ் கத்து கொடுத்துருக்கீங்க? லலிதா, பத்மினி, ராகினி. சினிமா நடிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லலிதாவுக்கு நான் தான் கத்து கொடுத்தது. அவங்க செத்து போயிட்டாங்க, அதுக்கு நானா பொறுப்பு? அந்த ராகினிக்கு நான் தான் கத்து கொடுத்தது. அவங்களும் செத்து போயிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? பத்மினி இருக்காங்களே, அவங்களுக்கு நான் கத்து கொடுக்கல. இவ்வளவு பெரியவங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுத்துருக்கீங்களே, சம்பளம் ஜாஸ்தி கேட்பீங்களா? சம்பளம் பொல்லாத சம்பளம். நல்ல மண்ணுல புடுங்கிற வள்ளிக்கிழங்கு மாதிரி தளதளன்னு இருக்காங்களே, இவங்களை விடவே கூடாது. என்னங்க நான் சொல்லி கொடுக்கற மாணவி, எனக்கு புடிச்சு போச்சுன்னா போதும், சம்பளமே வேண்டாங்க. பாப்பாவுக்கு கூப்பிடுங்க. என்னங்க இவரை கூப்பிடுங்க, எதுக்கு நீங்க பக்கத்துல இருங்க, ஏதாவது ஏடா கூட மாறி போச்சுன்னா? பாப்பா, இதா பாப்பா, இது டான்ஸ் மாஸ்டர். வணக்கம் சொல்லிக்கமா. அப்படி இல்ல, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. என்னமா இது? தங்கச்சி வரும்போது இப்படித்தான் ஆடுச்சு. அடாடாடாடா, கற்பூர மாதிரி கப்புனு பத்திக்கிட்டீங்களே. எங்க அம்மா என்னங்க, நான் கூட தான் பெற்றோர் மாதிரி பக்குன்னு பத்திக்குவேன். அம்மா வணக்கம் சொல்லிக்கமா. எல்லாம் சாவு உருளத்துக்கு போற ஆளுங்களே, இந்த சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. கரெக்ட். அப்போ எப்ப ஆரம்பிக்கலாம்? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கே ஆரம்பிக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கா? நல்ல காரியத்தை ஒத்தி போடவே கூடாது. நீ இன்னைக்கு இப்பவே ஆரம்பிச்சிடணும். மாஸ்டர், நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஏன்னா அப்ப அவனே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். வாத்தியார் சொன்னபடி நீ என்கிட்ட பாட்டு கத்துக்க வந்திருக்க. இப்ப நான் குரு, நீ சிஷ்ய, புரிஞ்சுதா? பாட்டு கத்துக்கும் போது வாடி போடின்னு கூப்பிட கூடாது, டீச்சர்னு மரியாதையா கூப்பிடணும். சரிதான் டீச்சர். என்னது? சரிதாங்க டீச்சர். குருதட்சணை ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? குருதட்சணையா? அப்படின்னா மொத மொத பாட்டு கத்துக்க வரும்போது தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, பணம் இதெல்லாம் ஒரு தட்டுல வச்சு எனக்கு கொடுக்கணும். ஆஹா, நான் ஒண்ணு கொண்டு வரலையே. தெரியுமே, பையில ஏதாவது பணம் வச்சிருக்கியா? இருக்கு, ஒரு ரூபா இருக்கு. சரி சரி கொடு, இதே குருதட்சணையா வச்சுக்கிற. பாடுற கேளு. ஐயோ, குரலா இது? இத வச்சு எப்படி பாட போற? நான் சமாளிச்சிருவேன். கிழிச்ச நீ என்ன பண்ற? விடிய கால நேரத்துல கழுத்தளவு தண்ணியில நின்னுக்கிட்டு தினமும் சாதகம் பண்ணணும், அப்பதான் உனக்கு பாட்டு வரும். சரிதான் போடி, அதெல்லாம் என்னால முடியாது. என்னது போடியா? இப்ப நான் குருடா? பெரிய குரு, ஆரட்டிக்காத. அப்படியா? ஐயோ, வேணா டீச்சர், வேணா டீச்சர், நீங்க சொன்ன மாதிரி நான் கேக்குறேன் டீச்சர். ஏண்டி என்ன இப்படி சித்திரவதை பண்ற? வெட வெடக்கிற குளூர்ல ஐஸ் மாதிரி இருக்கு இந்த தண்ணில, நிக்க வச்சுடேடி. பின்ன பாட்டு கத்துக்கிறதுனா சும்மா வா, கஷ்டப்பட்டு தான் கத்துக்கணும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு என்னால பாட்டு கத்துக்க முடியாது. குளூர்ல உடம்பெல்லாம் வெறச்சு போச்சு, நான் கரைக்கு வந்துடுறேன். வந்துடுவியா? நீ வந்தா என்னடி செய்வ? வாத்தியார் கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ, பாத்தியாட்ட மட்டும் சொல்லிடாதடி, எவ்வளவு நேரம் வேணாலும் தண்ணிக்குள்ளேயே நிக்கிறேன். அப்ப அரை மணி நேரம் அங்கேயே நின்னு சாதகம் பண்ணிட்டு வா. Thank you.
சொந்தம் என்னும் சந்தம் சொன்னால் செம்மாங்குயில் சுகந்தானோராயிரம் கண்ணே உன் மாலைதான் நான் சூடும் வேலைதான் சொந்தம் என்னும் சந்தம் சொன்னாள் செம்மாங்குயில் சுகந்தானோராயிரம் மரியாதைக்குரிய சுந்தர வாத்தியார்னு சொன்னாங்க. அவரை பத்தி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அது கொள்ளந்தெருவில் ஊசி வைக்கிற மாதிரி ஆயிடும். சுருக்கமா சொல்ல போனா அவர் தொட்டது எதுவுமே சோட போனதில்லை. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்ல போறேன். நான் இந்த விழாவுக்கு வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு போன் மெசேஜ் வந்தது. நம்முடைய சுந்தர வாத்தியாருக்கு தேசிய அளவில் தேசிய நல்லாசிரியர் விருது அவருக்கு கிடைச்சது. உங்க எல்லாருடைய சார்பிலையும் சுந்தரவாதியார மேடைக்கு வரும்படி பணிவோடு அழைக்கிறேன்.
சுந்தரம் என்னுடைய நீண்ட நாளே நண்பன். அவனுக்கு இந்த பட்டம் கிடைச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பட்டத்தால பலருக்கு பெருமை, ஆனா சுந்தரத்தால பட்டத்துக்கே பெருமை. அவன் நீண்ட நாள் நல்லா இருக்கணும். உங்க எல்லாருக்கும் என் வணக்கம். சரியான ஜோடி ராமச்சி. டேய், சிகரெட் கம்பெனில மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒரு போட்டி வைக்கிறாங்கல்ல, அதுல நம்ம முருகனும் தேவியும் கலந்துகிட்டா நிச்சயமா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். டேய் முண்டா, அதுல கல்யாணம் ஆனவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும். இருக்கட்டும் மேடா, முருகன் தேவியை கல்யாணம் பண்ணிட்டு போட்டில கலந்துகிட்டுமே. டேய், சகுந்தல வேஷத்துல நடிச்ச தேவகிய தூரத்துல இருந்து பார்த்த எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏண்டா டேய், கிட்ட நெருங்கி நடிச்சியே, உனக்கு எப்படி இருந்தது? டேய், இதெல்லாம் அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கறியே, ஒரே கிளி கிளிப்பா தானா இருந்திருக்கும். டேய், முன் அனுபவம் இல்லனா இந்த மாதிரி காதல் சீன்ல எல்லாம் நடிக்க முடியாதுடா. அப்போ முருகன் யாரையாவது காதலிக்கிறான்னு சொல்றியா? டேய், வேற யாரும் இல்லடா, தேவிகத்தான் காதலிக்கிறான். இல்லாட்டி பையன் இவ்வளவு கிளுகிழுப்பா நடிச்சிருப்பானா? கிளுகிழுப்புன்னு சொன்னதும் கிசுகிசுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களடா. டேய், கிசுகிசு இல்லடா, எல்லாமே உண்மைதான். இவன் தேவகியோட பழகுறது, பேசுறது, அவளை சீன்றது, காதல் தாண்டா. நமக்கு தாண்டா இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. தெரியாதா இவன்? டேய் மச்சி, இவ்வளவு நாளும் நீ தேவிய காதலிக்காம இருந்தீன்னா நீ ஒரு முட்டாள். இவ்வளவு ஆன பிறகும் நீ தேவிய காதலிக்கல, நீ முழு முட்டாள்டா. என்ன சொல்ல போறேன் மாட்டிய? பரவாயில்ல சொல்லு. ஐ லவ் யூ. இன்னொரு தடவை சொல்லு. ஐ லவ் யூ. பாரதிக்கு பின்னால தேசிய எழுச்சி பாடல்களை எழுதின தமிழ் கவிஞர் யார்? ராம்ஜி நீ சொல்லு. பாரதிதாசன். பாரதிதாசன் புரட்சி கவிஞர். நான் கேட்டது தேசிய எழுச்சி பாடல்களை எழுதுனது யாருன்னு. உக்கார். செல்வி நீ சொல்லு. தெரியாது சார். உனக்கு எப்பதாமா தெரிய போகுது? உக்கார். முருகா நீ சொல்லு. முருகா உன்னதான் கேக்குறேன். ஏன் கடைசி பெஞ்சில் போய் உட்கார்ந்துருக்க? உடம்பு சரியில்லையா?
பதில் சொல்ல மாட்டியா? ஓஹோ, உங்களுக்கு எப்ப பதில் சொல்லணும்னு தோணுதோ அப்ப கிளாஸ் ரூம்குள்ள வாங்க. இப்ப போ வெளியே, போட வெளியே. தேவகி நீ சொல்லு. நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை. குட், உட்கார்மா. வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாழகதி வேணும். Go, 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 go.
தேவகி 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 சாரி உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் தொட்டு தூக்குனேன் மறுபடியும் நான் அரைஞ்சிடாத போது இப்படி ஆடுவாங்களே அதுக்கு பேர் தான் சிஸ்ட் நான் போய் சிகரெட் குடிச்சிட்டு வரேன்
விட்டா சுருட்டே குடிச்சிட்டு வந்துருவா போல இருக்க. இதெல்லாம் வேணா உனக்கு நேரடியாவே சொல்லி தரேன். ஒண்ணு இல்ல பல வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கா ஆடாத ஆட்டமா ஆடி ஆடி அகன்றுச்சு. வெக்கமா இருக்கே. பொம்பளைக்கு பொம்பளை என்ன வெக்கம் டீச்சர் சொல்லுங்க. அது சரி பொம்பளைக்கு பொம்பளை தானே. ஒன்னா நம்பருக்கு வருது. ஜீ இவ்ளோ தானே போயிட்டு வாங்கள. நான் போயிட்டு வர வரைக்கும் சும்மா இருக்காத ஆடிக்கிட்டே இரு. ஐயோ வந்துருச்சு. என்னப்பா கண்ணு கட்டி என்னப்பா? இல்லம்மா ஒன்னால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க. அப்பா பொண்ணு கிட்ட சொல்ற விஷயம் இல்ல இது. இருந்தாலும் வேற வழி இல்லாம சொல்றேன். ஒண்ணும் இல்ல இந்த லெட்டர டீச்சர் கிட்ட கொடுத்துருணும். அப்பா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. லவ் லெட்டர் கொடுத்துரு. ஒரு வெள்ளத்தோல பாத்திர கூடாத. உடனே செட்டப் பண்ணிருவீங்க. இது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? இத மட்டும் அம்மாவுக்கு தெரியாம ரகசியமா வச்சிருந்தேன்னா இந்த நைனா உன்னை ஐநா சபை வரைக்கும் ஆட வைப்பேன். சொன்ன தப்பா நினைக்க மாட்டீங்க. தெரியாம மடிச்சு கட்டிட்டேன். அது இல்ல டீச்சர், எங்க அப்பா இந்த லவ் லெட்டர் கொடுக்க சொன்னாரு. இது என்ன அநியாயம்? என்ன அநியாயம்? நீங்க இருக்கிற அழகுக்கு எவ்வளவு லெட்டர் கொடுக்கலாம். நீங்க மட்டும் ஆம்பளையா இருந்தீங்க. உங்களை கட்டிக்கிறதுக்காக நான் ஒத்த கால நிப்பேன். சத்தியமா? சத்தியமா? நிச்சயமா? நிச்சயமா. பாத்தியா? நீங்களா? இது என்ன வேஷம்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பொம்பளை வேஷம். ஐயோ என்ன நீங்களா? உட்காருங்க உட்காருங்க. பள்ளிக்கூடமானவர்கள் இங்க கூட்டமா வர்றது வழக்கம். இப்ப நீங்க வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? விஷயம் தான் வாத்தியாரியா, பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது. பேப்பர்ல பாத்திருப்பீங்களே? படிச்சேன். அதனால நமக்கு என்னப்பா, ஓட்டு போடுறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஐயா இந்த தடவை நாங்க ஓட்டு மட்டும் போட போறது இல்ல, எங்க சார்பா யாராவது ஒருத்தர எலெக்ஷன்லயே நிறுத்தி வைக்க போறோம். யார நிறுத்த போறீங்க? உங்களை தாங்கயா. என்னையா? இத பாருங்க, நான் வாத்தியாரா இருக்கணும் தான் விரும்புறேன். வாத்தியாரா சாகணும் தான் ஆசைப்படுறேன். வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டா கூட திண்ணையில பத்து பசங்களை உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். எனக்கு ஏன் இந்த பதவி இதெல்லாம்? இப்படி ஒரே அடியா முடியாதுட்டா எப்படிங்க? ஐயா இந்த தடவை நம்ம தொகுதிக்கு தலைவர் தேர்தல்ல தர்மலிங்கம் நிக்க போறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவிய அவர் கையில கட்டி இருக்கிற வாட்ச், கழுத்துல போட்டிருக்க செயின் மாதிரி அலங்கார பொருளா தான் நினைப்பாரு. அவரால் மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போறதில்ல. அதனால நிச்சயமா அவர் தலைவரா வரக்கூடாது. அவரை எழுத்து நின்று தோக்கடிக்க உங்களால தங்க முடியும்? தர்மலிங்கத்தை தோக்கடிக்கணும், வேற ஒரு நல்ல மனுஷனை தலைவனா நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதானே உங்க ஆசை? ஆமாங்க. அதுக்கு நான் எதுக்கு? வேற ஒரு ஆளை நிறுத்துவோம். வேற யாருக்கு இருக்காங்க? ஏன் இல்ல, நம்ம சேகர் இருக்கான், அவனை நிறுத்துவோம். என்னங்க நானா? ஆமா. இத பாருங்க, சேகர் இளைஞன், படிச்சவன், மில் தொழிலாளிகளுக்காக சங்கம் வச்சு பாடுபடுறான். இவனை நம்ம தலைவரா தேர்ந்தெடுத்தா நம்ம தொகுதி முன்னேற்றத்துக்காக கஷ்டப்படுவான். ஐயா இந்த சங்க வேலை எனக்கு சரியா இருக்குங்க, அதோட தலைவர் பொறுப்பெல்லாம் என்னால சுமக்க முடியாதுங்க. அனுமாரோட பலம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உன் சக்தி உனக்கே தெரியல. ஐயா அது வந்து நான் சும்மா இரு. அடுத்த பஞ்சாயத்து தலைவர் நீதான். என்ன சொல்றீங்க? தலைவர் தலைவர் தலைவர். நான் உன்னை எதுக்காக இங்க வரச்சனும் தெரியுமா? வர்ற இருக்கிற பஞ்சாயத்து யூனியன் தேர்தல்ல தலைவருக்கு நான் போட்டிடுறேன். நீங்க எல்லாம் என்ன ஆதரிக்கணும்னு தான். அப்படிங்களா? நாங்க சேகர நிறுத்துறதா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். அவனை தான் ஆதரிக்க போறோம். சார் எங்கிட்ட வேலை செய்யறான் அவனா? நானும் அதை கேள்விப்பட்டேன். ஆமா, அவனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு அவனை ஆதரிக்க போறீங்க? தேர்தல நிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உழைப்பு தான் தகுதி. அப்படின்னா? நாங்க ஆதரிக்கிறவங்க மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்களா தான் இருப்பாங்க. உங்கள மாதிரி இல்லைங்க. நல்லா யோசிச்சு தானே முடிவு பண்ணீங்க? அதான், நீங்க இந்த போட்டியில இருந்து விலகிட்டா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா தோத்துருவீங்க. ஏற்கனவே 500 ஏக்கர் விஷயத்துல நான் உங்ககிட்ட தோத்துருக்கிறேன். இப்போ எலெக்ஷன்லயும் தோத்துருவேங்கிற. போயிட்டு வாங்க. பாருங்க
இங்கே ஓடிருக்கே, இங்க யாரு உங்க தாத்தா ஓட்டுறது? ஐயா ஆச்சா ஒட்டிட்டேல சீக்கிரமா இறங்கு. காப்பாத்திட்டல கூட சாரி. அப்பன எதிர்த்து தேர்தல் பிரச்சாரமா? பேப்பர்காரங்களுக்கு வெள்ளமா இருக்குண்டா. எல்லா நியூஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஏன் தம்பி பெத்த அப்பாவையும் எதுக்குறியா? இது நியாயமா? அட நீங்க வேற, தேர்தல்னு வந்துட்டுனா அப்பாவை புள்ள எதுக்குறது, புருஷனை பொண்டாட்டி எதுக்குறது, இதெல்லாம் சர்வசாதாரணம். அப்போ இரணையன பிரகலாதம் எதிர்த்த மாதிரி உதாரணம் வேறவா? நீ ஓட்டு முட்டுங்கள், உதாரணம் எல்லாம் வேணாம். இந்தாங்க உங்க ஓட்ட மறந்துடாம குடிசை சின்னத்துக்கே போட்டுருங்க. இது ஞாபகத்துக்கு உங்கள் ஓட்டு குடிசை சின்னத்துக்கு. ஏன் தேவகி நீ சினிமாவே பாக்குறது இல்லையா? ஓ நிறைய பாப்பேனே. படத்துல லவ்வர்ஸ் எப்படி எல்லாம் காதலிப்பாங்க தெரியுமா? பாடுவாங்க ஆடுவாங்க ஜாலியா இருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? தோணுது, ஆனா இங்க எப்படி? அதுக்கு தான் நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். நாம ரெண்டு பேரும் நாளைக்கு வெளியூர் போய் ஜாலியா இருந்துட்டு வருவோம். ஐயோ அம்மாக்கு தெரிஞ்சா என்ன கொண்டே போட்டுருவாங்க. அட நீ வேற, அண்ணனுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லு, வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லு. இந்த தேர்தல் சந்தடியில நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சரி thank you.
ஐயா யாரது? ஓ என்னம்மா, எங்க இந்த நேரத்துல? காலையில பள்ளிக்கூடத்துக்கு போன தேவகி இன்னும் வீட்டுக்கு வரலங்க. போமது இதா சொல்லிட்டு போனால. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறேன் வர லேட் ஆகும்னு சொன்னா. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்களே. சேகர் வேற வீட்ல இல்ல. அதான் உங்களை கேட்டு போலான்னு வந்தேன். ஆ நீ ஒன்றும் கவலைப்படாத. தேர்தல் வேலையா எங்க போயிருப்பா. நான் பார்த்து கூப்பிட்டு வரேன். நீ போமா. சரிங்க ஐயா. பாத்தா மோட்டார் பைக் பங்க்சர் ஆகுனா இவ்வளவு தூரம் என்ன நடக்க வச்சிட்டே? உனக்கு என்ன, 5 கிலோமீட்டர் தூரம் வண்டியை நாளை தள்ளிட்டு வந்தேன். இன்னும் 2 கிலோமீட்டர் போனோம். நாக்கெல்லாம் வேற வறண்டு போச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு பாரு. கோயில் வேற பூட்டி இருக்கே. இரு, மண்டபத்துல யாரோ உட்காந்துருக்காங்க, அவங்கள கேட்டு பார்ப்போம். ஐயா குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? உங்களதான் கேக்குறேன், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ரொம்ப தூரமா வண்டியை தள்ளிக்கிட்டே வந்திருக்கேன். ஏயா உன்கிட்டதான் கேட்கிறேன், பதிலே சொல்லாம உட்காந்துருக்க. காது கேட்கலையா? வாயில என்ன கொல்கட்டியா வச்சிருக்க? பதில் சொல்ல முண்டோம். ஐயா நீங்களா? சர்வீஸ்ல என் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இப்படி தப்பு பண்ணதில்ல. இதுதான் முதல் தடவை, இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். எங்க காதல் ரொம்ப தெய்வீகமான காதல், அப்படி இப்படின்ற கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நானும் இது மாதிரி நிறைய கதையெல்லாம் படிச்சிருக்கேன். இதெல்லாம் இலக்கியத்துக்கு ஒத்து வரண்டா, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஏன்னா நீ பணக்காரன், அவன் சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன். நாளைக்கு ஏதாவது தப்பு தண்டை நடந்து போச்சுன்னா நீ தப்பிச்சுக்குவேன், அவ வாழ்க்கையில நான் பாழாயிடும். புரிஞ்சுதா? ஓ இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது தப்பு நடந்தது, உங்க ரெண்டு பேரையும் வெட்டி புதைச்சிருவேன். ஜாக்கிரத. அப்பா ரொம்ப நாளாச்சு, பொம்பளை வேஷம் போட்டு குடிக்கவே முடியல. பரவாயில்ல, இந்த மாதிரி மாடனா இருக்கிறது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும். குடி. கேடுகட்ட குடும்பமா இருக்கு. எனக்கும் ஒரு தம்மு கொடு. டீச்சர் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இன்னொன்னு என்ன குடுக்கறதுக்கு? சிகரெட் இல்ல, சீக்ரெட். என்னது? உன் மடியில படுக்கணும். என்ன சொல்றதுக்குள்ள படுத்துட்டீங்க? நீ எப்ப சொல்றது, நான் எப்ப படுக்கிறது? இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். ரெண்டு பனியன், ரெண்டு அண்டர்வேர், இது ரெண்டு பிளவுஸ், ரெண்டு பாவாடை. நானே கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். டீச்சர் நீ எல்லாமே பொம்பளை தான், ஆனா உன்னே உள்ளதான் எனக்கு சந்தேகம். அதாவது இந்த குரல், குரல் ஆம்பளை மாதிரி இருக்கு. அது நான் டெலிவரி ஆறதுக்கு முன்னால எங்க அம்மா ரத்த கண்ணீர் படம் பார்த்துட்டு வந்தாங்க, அதுல இருந்து எனக்கு எம்ஆர்ஆத குரல் மாதிரி வந்துருச்சு. நமக்கு குரலா முக்கியம், குரல் மாதிரி இருக்கிற இந்த உடம்புதான் முக்கியம். எனக்கு மூச்சு திணறுது. யாராவது பாத்திர போறாங்க? யாரும் வீட்டுல இல்ல. என் பொண்டாட்டிய கடைக்கு வெண்ணெய் வாங்க அனுப்பிச்சிருக்கேன். இப்ப சொல்லு, நீங்க வெண்ணெய் வாங்கிட்டு வர்றீங்களா? இல்ல, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது எப்படிங்க, முதல் பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ கிடக்கிற கருப்பி, நான் இந்த சிகப்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். கருப்பிய டைவர்ஸ் பண்றேன். அட பாவி, அட சந்தாலி, டான்ஸ் காரியா வந்து என் புருஷனை மயக்கிட்டியே. அட பாவி, இந்த கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு இங்க நெய்யா குடிச்சியா? அடியே என் சக்கலாத்தி, படுத்துக்கிட்டு போஸ்டா குடுக்கற போஸ். எந்திரடி எந்திரி. ஆம்பளை, நான் ஒரு ஆம்பளைய வா லவ் பண்ணிருக்கேன்.
ஐயோ ஆம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா நான் முதலே உங்களை காதலிச்சிருப்பேன். கட்டின புருஷனை கண் முன்னால வச்சுக்கிட்டு கண்ட கண்ட ஆம்பளைய லவ் பண்றியா? நீ மட்டும் என்னையா கட்ட போட்டாட்டி வச்சுக்கிட்டு கண்ட கண்ட பொண்ணுல காதலிக்கலாமா? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? ஐயோ உங்க நியாயத்தை விடுங்க, என் நியாயத்துக்கு வாங்க. இந்த அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, ரெடியா தான் இருக்காங்க. இந்த அம்மாவுடைய பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, வாய் உளறி சொல்லிட்டேன். ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? அதெல்லாம் முடியாது ஃபாதர். நான் கல்யாணம் பண்ணிட்டு இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லன்னா இல்லன்னா தங்கச்சி எவனே ஒருத்தன் எடுத்துட்டு ஓடுன மாதிரி நானும் ஒரு ஆள் எடுத்துட்டு ஓடிடுவேன். அப்ப நான் இல்லையே? அந்த ஒரு ஆள் நீங்க தாங்க. நல்ல வேலை நான் பொழைச்சேன். என்னங்க ஒழுங்கா கட்டி வச்சிருங்க. ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு ஓடுகாலி குடும்பம்னு பேரு. ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துரும். அதுவும் சரிதான். வா மகளே கைய புடிங்க. ஐயோ என்னங்க உங்க ஆரம்பத்துல இருந்து அலையறாங்க? சும்மா ரெடி, நீ கைய கொடு, நீங்க புடிங்க. 16 பத்து பெருவாழ்வு வாழுங்க. 16 பத்து எப்படி பெருவாழ்வு வாழ்றது? ரெண்டே ரெண்டு போதும். முயற்சி பண்றோம், முயற்சி பண்றோம். அமைதி அமைதி. பையப்பட்டி பஞ்சாயத்து யூனியன் தலைவர் தேர்தலில் திரு சேகர் 32,378 வாக்குகளும் திரு தர்மலிங்கம் 3,773 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். திரு சேகர் 28,655 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். எதிர்த்து போட்டியிட்ட திரு தர்மலிங்கம் ஜாமீன் தொகையை இழந்தார். நம்ம அட்டை ரெடி ஆக்குங்களே, காரியத்தை முடிச்சிடுங்க. ஏப்பா
உரிமை
இப்படியே அலறதுனால செத்து போன உங்க அண்ணன் திரும்பி வந்துற போறாரு. கஷ்டப்பட்டாவது டாக்டருக்கு படிக்க வைக்க போற, நீ டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கு எல்லாம் சேவை செய்யணும், உன்னோட புகழ் இந்த நாடெல்லாம் பரவணும், அதுதான் என் ஆசைன்னு அடிக்கடி சொல்லுவார். ஆனா இப்படி நாள் வச்சுட்டு போயிட்டேன். முதலாளி, நம்ம சின்ன முதலாளியும் தேவகையும் சுந்தரவாத்தியார் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வாசல்ல சுந்தரவாத்தியார் காவல் காத்து உட்காந்துட்டு இருக்காரு. அந்த சுந்தரவாத்திய பழி வாங்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். உள்ள போய் அவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு வாங்கடா. ஏண்டா வாத்தி, நீ பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியா இல்ல புரோக்கர் வேலையை பார்ட் டைமா பண்றியா? தர்மலிங்கம், நான் சொல்றத கேளு. என்னத்த கேக்குறது? கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் இவன் ஒரு ருத்ராட்ச புறன் ஏற்கனவே சொன்னேன். நீங்க எல்லாம் பொறாமையில சொல்லதான் நினைச்சீங்க, பாத்துட்டீங்கல்ல? வார்த்தைகளை அள்ளி கொட்டாத, பொறுமையா கேட்ட பதில் சொல்லு. இந்த கன்றாவிய பொறுமையா வேற கேட்கணுமா? பாத்தியாரியா, பையனும் பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்த உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இப்ப நாங்க பார்த்தோம்ல, அதே மாதிரி அவங்க கட்டி புடிச்சிட்டு இருந்தத நீங்களும் பாத்தீங்களா? பார்த்தேன். பாத்துமா அவங்களை கண்டிக்காம வெளியில வந்து உட்காந்துட்டீங்க. இவன் எப்படி கண்டிப்பான்? அவங்க ரெண்டு பேரையும் உள்ள அனுப்பிச்சு வச்சதே இவன் தான். அண்ணன் செத்த துக்கம் தாங்க அம்மா. தேவகி அழுதுட்டு இருந்தா, முருகன் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான். இதுல தப்பு இல்லையே. சரி, தொந்தரவு பண்ண வேணாம, நீங்க உட்காந்துருக்கேன். யோ, பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லியா? முருகன் என்ன இந்த பொண்ணுக்கு மாமனா மச்சானா ஆறுதல் சொல்றதுக்கு? ஊர்ல எல்லாரும் உன்னை பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நீ அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லாம என் பையன் அனுப்பிச்சு ஆறுதல் சொல்ல சொன்னியா? அதுவும் எப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்த? ஐயா, உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களா? இப்ப நீங்க மட்டும் தலகுனியில வாத்தியார் ஐயா, நாங்களும் தலகுனியும்படி ஆயிடுச்சு. வாத்தியாரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி காரியத்தை அவர் செஞ்சிருக்கவே மாட்டாரு. நாமெல்லாம் தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். இன்னும் என்ன விசாரிக்கிறது? இவன் புள்ளையோ பொண்ணோ இந்த நிலைமையில இருந்தா இன்னும் விசாரிப்பானே? கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்க? இந்த மாதிரி காரியம் செஞ்சதுக்கு இந்த ஆளுக்கு கடுமையானதான கொடுத்தே ஆகணும். முதல்ல இவன் எடுத்து பாடா. என்ன பண்ண? இதோ வந்துட்டாங்களே, பொண்ண ஊருமே விட்ட பத்தினி தெய்வம். என்ன சொன்னீங்க? உள்ளதான் சொன்னேன். ஏற்கனவே புள்ளைய பறி கொடுத்துட்டு பெத்த வயிறு பத்தி எறிய வந்து நிக்கிறேன். இப்படி அபாண்டமா பழைய சுமத்தி ஊரு முன்னாடி எங்களை கேவலப்படுத்திடாது. உன் பொண்ணு மேல பழி சுமத்துறதுக்கு என்ன பைத்தியமா? அவ என்ன பண்ணன்னு இதை நிக்கிறாங்களே, இவங்களை கேளு. ஐயா, கல்யாணமாக வேண்டிய பொண்ணு இப்படி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி இவ வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. கல்யாணமா? அது எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு கல்யாணம்? யோ, சும்மாறியா மேல மேல பேசிக்கிட்டே போறிய? இப்படி எல்லாம் செய்யறதுனால வாத்தியாருக்கு என்னையா லாபம்? வேற என்ன, என் பையன் பணக்காரன், இவளை அவன் தலையில கட்டிட்ட பணக்கார விட்டு மருமகளா இல்லாம இல்ல? அதான் இந்த பொண்ணு மேல இவருக்கு என்னங்க இவ்வளவு அக்கறை? என்னமா பேசுற, சொந்த பொண்ணு மேல அக்கறை இல்லாம போயிடுமா? நீ பெரிய கற்பு கரவி, சாபம் கொடுத்தா அப்படியே பொலிச்சிடும். என்னையா பாத்துட்டு நிக்கிறீங்க? இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகாத, இவன் சின்ன வயசுலயே விதவை ஆயிட்டான். அப்படியே குடும்பத்துக்கு அனுசரணையா இருக்கிற மாதிரி போனா அப்படியே சட்டை பண்ணிட்டான். அநியாயமா என் பையனை கொன்னேன், ஊர் ஜனங்க முன்னாடி என் பொண்ணை அவமானப்படுத்தினேன். இப்போ அபாண்டமா என் மேல பழிய சுமத்துறேன். உன் அக்கிரமங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த ஊர் ஜனங்க வேண்டாம் மரம் மாதிரி நிக்கலாம். ஆனா அந்த தெய்வம் சும்மா இருக்காத, உன் பாவத்துக்கு கூலி கொடுத்தே தேரும். நான் கூப்பிட்டு இருந்தா என் படுக்கைக்கே வந்திருப்பேன், கேவலம் இந்த வாத்தி படுக்கைக்கே போயிருப்பேன்.
அப்படிப்பட்ட ஒரு நீ கூப்பிட்ட குரலுக்கு ஆண்டவன் ஓடி வந்து எனக்கு கூலி கொடுத்துட போறானா? சாக்கடையில போறல பண்ணிய விட மோசமானவன்டா நீ. உன்னை அடிச்சு கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும். இந்த ஊரு ஊரு அவனை தடுக்காதீங்க, அடிக்கட்டும். பாவம், அவன் வேஷம் கலைஞ்சு போச்சேங்கிற ஆத்திரம் கோபம், மானம் போயிடுச்சேங்கிற ஒரு வெறி, அதனால்தான் அடிக்கிறான். அடிக்கட்டும், ஆசை தீர அடிக்கட்டும். ஆனாலும் உண்மை பொய்யாயிட என்ன, நான் சொன்னது சரிதானே? ஐயா, அந்த பாவி சொல்றான், அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் நான் வந்து அதை நீங்க நம்புறீங்களா? மணிக்கம், மணிக்கம், நீ சொல்ற அந்த பொண்ணுக்கு நான் வந்து அப்படாண்டா? உன்ன கோலி விளையாடுற காலத்துல இது எனக்கு தெரியட்டா. நீ சொல்ற அம்மா, அந்த பாவி சொல்றான் நான் ஏன் கல்யாணம் பண்ணலன்னு. நீங்க எல்லாம் புள்ள குட்டிக்காரங்க, உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா? நம்ம ஊர் குழந்தைங்கெல்லாம் என் குழந்தைங்க மாதிரி நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணாம இருந்தேன். நீங்க சொல்லுங்கப்பா. அந்த பாவி சொல்றான் என்னுடைய அப்பாவை நான் வச்சிருக்கடா. நீ சொல்லாத, நம்ம சேகர் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாத, என்ன பத்தி உனக்கு தெரியாத? ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க, யாருமே எதுவும் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்களேடா பாவிங்களா, யாருமே எதுவும் சொல்லடா. அந்த பாவி சொன்னதெல்லாம் உண்மையாயிருப்பா, சொல்ல மாட்டீங்களா? பாப்பா, இந்த தாத்தா உனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் பொய் சொல்லக்கூடாதுன்னு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். குழந்தைங்க பொய் சொல்லாது, இவங்களை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நீ சொல்லுமா இந்த தாத்தா அப்படிப்பட்டவன? நீ சொல்லுமா, சுய சொல்லுமா? வேணாமா, வேணாம், அந்த பாவியோட கொண்டுடுவாமா, வேணாமா. என்னடா கெஞ்சி முடிச்சிட்டியா? இதுவரை என்னதான் அழுது புலம்புறாலும் கண்ணால பார்த்தது இல்லைன்னு ஆயிடாது. அப்போ இந்த வாத்தியாரு, அந்த பொம்பளை, அந்த பொண்ணு மூணு பேரையுமே ஊரை விட்டே அனுப்பணும்னு சொல்றீங்க? ஏண்டா வாத்தி, இதுக்கு மேலேயே நீ இந்த ஊர்ல இருப்ப? நீ மானஸ்தேன்னு நினைக்கிற?
முன்னாடி புட்டறது மட்டும் இல்ல இங்க பாத்தியா என்னது புலி பூட்ட போட்டு புளிய வச்சு சீல் வச்சு தான் போறேன் சீல் எல்லாம் எதுக்குங்க போடுறீங்க போட்டு புட்டியா புட்டி புட்டு சீல் வைக்கிறது இல்லையா அது அப்புறம் கேண்டிடேட் வந்துதானே திறக்கறாங்க அதே மாதிரி இந்த புட்டுக்கு இந்த கேண்டிடேட் வந்துதான் திறக்கணும் இல்லன்னா கல்ல ஓட்டு போறது மாதிரி எவனாவது வந்து தம்பி கிம்பிய போட்டு நம்பி உள்ள போய் வந்து என்னங்க அப்படி நடக்காது இருந்தாலும் ஒரு சந்தேகம் தான் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டாமா ர
இதையும் பூட்டி சீல் வச்சிட்டேன். ஒண்ணு நடக்காது. பாடி உள்ள பாரு. இவர் ஏன் பூட்டு மேல புளி வச்சு அடைச்சிட்டு போறாரு? பக்கத்து வீடே பாத்துட்டு இருந்தா பொழப்பு ஓடிடுமா? சாம்பார் வைக்கணும், புளி வேணும்னு கேட்டனே, என்ன ஆச்சு? இதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. புளி பொட்டி பாப்பா சுந்தரம், வா வா வா, வணக்கம். எப்படி இருக்க? வேணும், நான் லெட்டர்ல எழுதிருந்தேனே. அதெல்லாம் பார்த்தேன். வீட்டுல போய் விவரமா பேசலாமா? நீங்க தான் சுந்தரவாதியாரா? இவன் தான் என் பையன் பிரகாஷ். கணக்குங்க, எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல வந்தாதான் பிடிக்கும், லாஸ்ட்ல வந்தா பிடிக்காது. நான் உங்களை முன்னாடி தேடிட்டு இருக்கேன், நீங்க பின்னாடி இறங்கிட்டீங்க. ஓ, நீ தான் தேவகியா? ஹலோ, வணக்கம் போட கேஸ் போட்டு இருக்கு. வணக்கம், அது கூட வராதா? பரவாயில்ல, பேசுறது போதும், பேக் எடுத்துக்கிட்டு வாடா. கம் ஆன். வாங்க வாங்க. அம்மா, விருந்தாளிகளை பத்திரமா கொண்டு சேர்த்துட்டேன். சார், இவங்க தான் எங்க அம்மா, பேரு ருக்மணி. எங்க அப்பாவுக்கு ரெண்டாவது சம்சாரம். என்ன வேணும்? ரெண்டாவது சம்சாரமா? தப்பா எடுத்துக்காதீங்க சார், எங்க அப்பாவுக்கு வீணா தான் முதல் சம்சாரம், அடுத்தது இவங்க. அதனால அப்படி சொன்னேன். அடே, விளையாடுறதுக்கு உனக்கு நேரமே இல்லையா? அவங்க நடக்கிற விளையாட்டு பிள்ளை, சும்மா இருறா. இத பாருங்க, இவர் உங்களை பத்தி பேசாத நாளே கிடையாது. எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நல்லவங்களை தான் கடவுள் சோதிக்கிறாரு. இத உங்க வீடா நினைச்சு இங்கேயே தங்குங்க. உள்ள வாங்க. வாமா வா. விழியும் கண்டு ரொம்ப ஐயோ, பூட்டருக்கு புளிய காணாமே. அடியே அடியே அடியே, ஏங்க இப்படி கத்துறீங்க? கத்த வச்சிட்டியே, பூட்ட இருந்த புளிய காணாமே. சாவிதான் உங்ககிட்ட இருக்குல்ல. சாவி என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? புளிய காணாமடி, எவனாவது கம்பிய கம்பிய போட்டு நம்பிட்டான? ஏங்க இப்படி அநியாயமா சந்தேகப்படுறீங்க? வெயில்ல புளி கரைஞ்சு போயிருக்கோம். அப்படிங்கிற? ஆமாங்கிற. இல்ல, இருந்தாலும் ஒரு சந்தேகம். முருக, முரு, கூப்பிட்டது உங்களதாங்க. கூப்பிட்ட குரலுக்கு பதில் கூட சொல்லாம அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனை. ஒரு வாரமா பள்ளிக்கூடத்து கூட போகலையா? ஹெட் மாஸ்டர் சொன்னாரு. ஏங்க அப்படி? வேலைக்கு குளிக்காம சாப்பிடாம இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதா ஆயா சொன்ன? ஏன் தர அப்படி? இதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லட்டுமா? அந்த ஓடுகாலிப்பத்த கழுதையை நினைச்சுக்கிட்டு
சரிதானே அதான் உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்க அப்புறையா என்ன கேக்குறீங்க ஆனா ஒன்னு தேவகி கழுதையும் இல்ல அவ அம்மா ஓடுகாலியும் இல்ல சரி சரி தேவகி ஒரு பத்திரமாத்து தங்கம் அவங்க அம்மா ஒரு பத்தினி தெய்வம் எது எப்படி இருந்தாலும் சரி அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்க மாட்டேன் அதான் ஏன்னு கேக்குறேன் நம்ம அந்தஸ்துக்கு அவங்க ஏத்தவங்க இல்ல அதான் எதை அந்தஸ்து நீங்க நினைக்கிறீங்க காசு பணத்தையா அதுவா இருந்தா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவகியை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன்ப்பா இல்ல நல்ல பண்புகள் தான் அந்தஸ்து நீங்க நினைச்சா நாம ரொம்ப கீழே இருக்கோம்ப்பா நம்ம வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க அவங்க தான் யோசிக்கணும் நிறுத்துடா ராஸ்கல் இதே வார்த்தையை என்னாலே திருப்பி சொல்ல முடியும் ஏய் நல்ல பேச கத்துக்கிட்டடா அந்த சுந்தரவாதி பாடம் கத்து கொடுத்தானே இல்லையோ நல்ல பேச கத்து கொடுத்தா அவர் பேரை சொல்ல கூட உங்களுக்கு அருகதை கிடையாது அனாவசியமா அவரையும் இருக்கிறீங்க எப்படி பேசாம இருக்க முடியும் மாமா அவரை செஞ்சவனே வந்தாரு நிறுத்துங்க நானும் தேவகியும் காதலிச்சத கடைசி வரைக்கும் எழுத்தவரே அவர்தான் அபாண்டமா ஏன் அவர் மேல பழைய போடுறீங்க ஓஹோ நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுவுற மாதிரி அழுன்னு சொல்லி கொடுத்தானா ஏய் அவனுக்கு தேசிய விருது கொடுத்தாங்களே எதுக்கு தெரியுமா படிப்பு சொல்லி கொடுத்ததுக்கு இல்ல நடிப்பு சொல்லி கொடுத்ததுக்கு கெட்டதே நினைச்சு கெட்டதே பேசி கெட்டதே செய்யற ஜாதி நீங்க உங்களை திருத்தவே முடியாது முடிவா சொல்றேன் தேவை இல்லாம என்னால் உயிர் வாழ முடியாது நான் செத்தாலும் சரி அவ இந்த வீட்டு மருமகளை வர முடியாது அவளை நினைச்சு நீ பட்டினி கடந்து சாவுடா இந்த புலியில அஞ்சாறு நாளைக்கு சாம்பாரே வைக்கலாம் சந்தேகத்தை கொண்டு போய் வைக்கிறீங்களே சந்தேகம் சந்தேகம் தான் அன்னைக்கு கொஞ்சம் புலி வச்சேன் வெயில்ல உருகி இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு இவ்வளவு வச்சிருக்கேன் எப்படி உருகுதுன்னு பாக்கலாம் உள்ள போடி பரவாயில்லையே ஒரு மாசத்துக்கு புளி குழம்பா வைக்கலாம் டிரைவர் வண்டி நிறுத்துற தர்மலிங்கத்துக்கு எச்சரிக்கை வெரி குட் ஊரு பூராவும் போஸ்டர் ஒட்டி இருக்கிற போதாததுக்கு வீட்டுக்குள்ளேயும் ஒட்டி இருக்கிற ஏய் இந்த போஸ்டர் எல்லாம் பார்த்து என் மனசு மாறிடும் நீ நினைக்கிறியா அப்படி நினைச்சா நீ ஒரு முட்டாள்
தேவகியை நான் மறக்கலங்கறத ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டாமா? அதுக்காக தான் இதெல்லாம். ஓஹோ, மரியல் உண்ணாவிரதம் சத்தியாகிரகங்கிற மாதிரி போஸ்டர் போராட்டம் நடத்துறியா? ஆமா, இத்தனை நாளும் அவ பாட்டை கேட்டுதான் கண் முழிச்சீங்க. இன்னுமே கண் முழிச்சாலே அவ மூஞ்சில தான் முழிக்க போறீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க பெட்ரூம்லயும் ஒட்டி இருக்கேன், உங்க பாத்ரூம்லயும் ஒட்டி இருக்கேன். போஸ்டர் எல்லாம் கிழிக்கிறதுனால தேவகியை நான் மறந்துடுவேன் நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு முட்டாள். மணிக்கணக்கா கேப்பாங்க. அதே மாதிரி உங்க அப்பா சகான ராகத்தை வாசிக்க ஆரம்பிச்சா அவங்க அவங்க செய்கிற வேலையை விட்டுட்டு நின்னு ரசிப்பாங்க. தெரியுமில்ல? தெரியுமா? அதுக்காக இந்த ராகத்தை வாசிக்க நேரங்காலமே கிடையாதா? ஏற்கனவே அந்த பொண்ணு நொந்து போய் ஆறுதலுக்காக இங்க வந்திருக்கா. இருக்கிற துக்கத்தை அதிகப்படுத்துற மாதிரி இப்ப போய் இதை வாசிக்கலாமா? எல்லா ராகங்களுமே மனசுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ராகங்கள் தாண்டா. அட போங்கப்பா, நீங்க வேற. தேவகி, புறப்படு புறப்படு புறப்படு. எங்கடா கூப்பிடுற அவளை? நாங்க ரெண்டு பேரும் கார்ல ஜாலியா ரவுண்ட் அடிச்சு வரப்போறோம். வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறத விட அவ வெளியே வந்தா மனசுக்கு உற்சாகமா இருக்கும். அதுக்குதான். அதுவும் சரிதான். தேவகி போயிட்டு வாமா. நான் போகலம்மா. இப்ப நீயா வரியா இல்ல குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கார்ல போடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். வரியா? ஓகே ரைட். ஒரு கிராமத்து எல்லையில பாழடைஞ்ச கிணறு ஒண்ணு இருந்துச்சு. அந்த கிணத்துல பேய் இருக்கிறதா அந்த ஊர் ஜனங்க எல்லாம் நம்பி இருந்தாங்க. அதனால இருட்டதுக்கு அப்புறம் யாரும் அந்த கிணத்து பக்கம் போறதே இல்ல. வெளியூருக்காரன் ஒருத்தர் நம்பவே இல்ல. அட போங்கடா பேயாவது பிசாசாவது சொல்லிட்டு தைரியமா இருட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கம் போனான். அங்க பார்த்தா அதே கேணியில இன்னொருத்த உட்காந்துருந்தான். இவனுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. என்னடா, நம்மள விட தைரியசாலி ஒருத்தர் இருக்கானேன்னு சொல்லிட்டு நேரம் அவங்க கிட்ட போனான். ஏன்பா, இந்த கிணத்துல பேய் இருக்கிறதா சொல்றாங்களே, உனக்கு பயமா இல்லையான்னு கேட்டான். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? அட போப்பா, எனக்கு ஒண்ணும் பயமா இல்ல, 30 வருஷமா இதே கிணத்துலதான் நான் குடியிருக்கேன்னு சொன்ன. பாத்தியா, ஒரு சாதாரண ஜோக்கிக்கே சிரிச்சிட்டேன். இதுல என்ன தெரியுது? உங்க ஜோக்கு நான் ரசிச்சேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, ஜோக் சொன்னா சிரிக்கிற சாதாரண பொண்ணு தானே. அப்படியே இந்த மாதிரி எப்பவுமே கலகலப்பா சிரிச்சு சந்தோஷமா இருக்க மாட்டேன்ற? என்னால அப்படி இருக்க முடியலையே. அதான் ஏன் இப்ப நான் சந்தோஷமா இல்ல? அதே மாதிரி நீ இருக்க வேண்டியதானே? உங்களால சந்தோஷமா இருக்க முடியுங்க. வசதியான வாழ்க்கை, அன்பான அப்பா அம்மா, எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனக்கு ஏற்பட்ட இழப்பு உங்களுக்கும் ஏற்பட்டிருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. பைத்தியக்காரி, யூனோ சம்திங், என் வாழ்க்கையிலயும் நான் உன்ன பறி கொடுத்துருக்கேன். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத நஷ்டம் அது. என்னது? நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும் போது மஞ்சு, யா தட்ஸ் ஹர் நேம், எ லவ்லி கேர்ள் ஐ சே, அவளோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது. முதல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருந்தோம். அப்புறம் சொல்லுவாங்களே, காதல் பூத்தது, மலர்ந்தது, கனிந்தது, லைக் தட். நான் இல்லாம அவ இல்ல, அவ இல்லாம நான் இல்லன்ற அளவுக்கு போனோம். என் வாழ்க்கையிலே பசுமையான நாட்கள்னா அந்த நாட்களை தான் சொல்லணும். இந்த உலகமே என் கைக்குள்ள இருக்குன்னு இருமா போட இருந்த. ஆனா ஒரு நாள் என் மஞ்சு இந்த ஊரை விட்டு ஓடிட்டா இன்னொருத்தனோட. எனக்கு ஒண்ணுமே புரியல, எங்க தப்பு, யார் மேல தப்புன்னு தெரியல. பைத்தியக்காரத்தனம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தேன் அவளே ஓடிட்டா. இனிமே உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு என்னையே நான் மாத்திக்கிட்டேன். இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன். பட் யூ நோ ஒன் திங், அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணுமே காதலிக்கல. ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட்
and the last. Yeah. I'm sorry, Prakash. That is past. Let's forget it, okay? இப்போ உன் கதைக்கு வருவோம். நீ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னீங்க. யா முருகன். அவர் எப்படி உனக்கு சின்ன வயசுல பழக்கமா இல்ல கண்டதும் காதலா இல்ல திடீர்னு காதல் முளைச்சதுன்னு சொல்லுவாங்களே அப்படியா என்ன மாதிரின்னு சொல்லு. கமான் யா இப்படி இருக்கக்கூடாது. மனசு இருக்கிறத வெளியே சொன்னா கஷ்டம் குறையும்னு சொல்லுவாங்க அதுக்காகவே சொல்லக்கூடாதா? கமான் சொல்லு. தேஞ்சிட்டு போலேங்கும் தெம்மாங்கு பாட்டு கட்டி பாடினோம் Thank you.
வணக்கம். இவன் கும்புறான் மறுபடியும் புளிய காணா அதே புட்டுதான் இருக்கு. ஐயோ சம்திங் ராங். அடியே ஐயோ 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 அங்க புளிய காணா இங்க பூ உதிர்ந்திருக்கு. ஐயோ இதுல ஏதோ மர்மம் அடங்கி இருக்கு. சொன்னா கேளுங்க. சொன்னா கேக்குற விஷயமா அது. நார் நாரா நாரி போச்சே. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப ஒண்ணும் நடக்கலங்க. அப்பவே நடந்துருச்சா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. புளிய புடிக்கிறேன். காட்டு புளிய. பூத்து புளிய. இந்த பூட்ட திறந்த சாவி புளிக்கும். புளிக்கிற சாவியை நான் புடிக்கிறேன். ஏங்க இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அலையறீங்க? வேற எவனாவது குட்டி போட்டுட்டா சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்படி சும்மா இருக்கிறது? முட்டை இடுற கோழிக்குத்தானே இந்த இது தெரியும். எது சும்மா இரு. சார் கொஞ்சம் குடுக்குறீங்க? பாத்தா பெரிய மனுஷ மாதிரி இருக்கிற ஓசில சிகரெட் கேக்குறியப்பா. சிகரெட் இல்ல ஆவி. எதுக்கு? புளிக்கல. சாவி எங்கயாவது புளிக்குமா? புளிக்கணும். ஆனா இது புளிக்கல. நிச்சயமா இது புளிக்காது. என்னாச்சு? புளிக்கல. புளிக்காதே. உனக்கு என்ன? இவளுக்கு தெரிஞ்சுதான் திறந்தாங்களா? தெரியாமலே திறந்தாங்களா? ஒண்ணும் புரியல. இந்தாங்கம்மா இந்த கடைசாவியை உங்க வீட்டுக்காரர் கொடுக்க சொன்னாரு. அவரு அவசரமா வெளியே போறாரா? அந்த சாவியை கொஞ்சம் குடுக்குறீங்களா? உங்க வீட்டுக்கார சாவியை கொஞ்சம் குடுங்க. காசு பணத்தைய கேக்குறாரு, சாவியை தானே கேக்குறாரு, குடுங்களேன். சிவாரத்துக்கு ரொம்ப நன்றிம்மா. ஏன் திரும்பி நிக்கிறீங்க? இத நீங்க பாக்க கூடாது. உங்க வீட்டுக்கார சாவி புளிக்கல. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, வேணுமா? என்ன சாவி? என் பையனோட சைக்கிள் சாவி. அது சரியா வராது. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. அண்ணிட்ட சாவியை கொடுத்து ரெண்டு சர்பத் பாட்டில் வாங்கிக்கோ. நில்லுங்க. அந்த சாவியை கொஞ்சம் குடுக்கறீங்களா? எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் இது வரைக்கும் சர்பத் தான் கேட்டிருக்காங்க. நீங்க சாவியை கேக்குறீங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு, கொடுங்கண்ணே. இந்தாங்க ஆசைப்படுறீங்க. ஐயோ புளிச்சிருச்சு புளிச்சிருச்சு. சாவியை எச்ச பண்ணாதீங்க. என் குடும்பத்தையே எச்ச பண்ணிட்டியே. சாவியை எச்ச பண்றதா பெரிய விஷயம்? அட பாவி, சர்ப்பத்து வியாபாரம் பண்ண வந்த நீ என் வீட்டுக்குள்ள சர்ப்பமா வந்துட்டியே. உங்க வீட்டையே நான் பார்த்தது இல்லையே. பூட்டையே பார்த்துட்டியே. இது ஒண்ணு போலாதா? ஒண்ணு இவர்தான் சொல்ல மாட்டார். நீ வாய் திறந்து சொல்லையா? இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் பொண்டாட்டிய பாதுகாக்கிறதுக்காக வீட்டை பூட்டி பூட்டு மேல புளிய வச்சுட்டு போனேன். இவன் டெய்லி திறந்து என்னென்னமோ பண்ணிருக்கானே. என்னது வந்துகிட்டே இருக்கு? விடியா விடியா புளிய அவர் எடுக்கலையா? நான் தான் எடுத்தேன். அட பாவி, பக்கத்து வீட்டிலே இருந்து பூட்டை திறந்திருக்கியா? உன்ன பூட்டு மேல தேவையில்லாம புளி இருந்துச்சு. வீட்டுக்கு எடுத்துட்டு போனா குழம்பு வைக்கலாமேன்னு நான் தாயா எடுத்துட்டு போனேன் தினசரி. அப்படியா? ஏமாலி வச்சுட்டு போயிட்டேன், புத்திசாலி எடுத்துட்டு போயிட்டேன். பாத்தீங்களா, பொம்பளை வேற சந்தேகப்பட்டதுனால தெருவே கூடி போச்சு. சந்தேகம் எவ்வளவு பெரிய வியாதிங்கிறது இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? உங்களை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு பூட்டு மேல புளிய வச்சு அடைக்க போறேன். இது என்ன அநியாயம்? என்னங்க ஆம்பளை குறைஞ்சாயம் பொம்பளை குறைஞ்சாயமா? கரெக்ட். சந்தேகங்கிறது ஆம்பளைக்கும் வரக்கூடாது பொம்பளைக்கும் வரக்கூடாது. முருகா காபி குடிக்கண்ணு. வேணாயா? வேண்டாமா. நீ ஏன் வேண்டாம்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு தேவகி இந்த ஊரை விட்டே போயிடுச்சு. அதை இப்ப உனக்கு பாக்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனா இருக்கிற இடம் தெரியல, அவ்வளவுதானே? அந்த பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியுமே. உனக்கு தெரியுமா? முதல்ல காப்பிய சாப்பிடு, அப்புறமா தான் நான் சொல்லுவேன். இப்ப சொல்லாயா? இப்ப சொல்லு. எங்க வீட்டுக்காரங்களும் என்ன பார்க்க அந்த காலத்துல இப்படிதான்.
அவசரப்படுறியடா இரு சொல்றேன் இத பார்ப்பா அந்த பொண்ணு சுந்தரவாதியாரோ பரமகுடி வீண வித்வான் வேணுகோபால் இல்ல அவங்க வீட்ல தான் தங்கி இருக்காங்கலாம் இது போதாயா டேய் 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 விடுடா ஐயா உன்ன வெளிய விடக்கூடாதுனு சொல்லிருக்காங்க அப்ப விட போறீங்களா இல்லையா உன்ன விட மாட்டேன் देवगी, देवगी इनले यार अनले, बड़ा बड़ा, अरे यार, देख, बड़े, देवगी, 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 देवगी देवगी ஒவ்வொரு நாளும் நீங்க வருவீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த சில சமயத்துல அம்மா மாதிரி தற்கொலை பண்ணிக்கல அப்படிலாம் பேசாத தேவகி அதான் நான் வந்துட்டேன்ல இனிமே என்ன விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படியே போறதா இருந்தாலும் என்னை உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க இனிமே இந்த வேதனை என்னால தாங்க முடியாது நீயே என்ன போ சொன்னாலும் நான் போக மாட்டேன் தேவகி உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது தேவகி ஆமா தேவகி நம்மள பிரிக்கணும்னா அது சாவு ஒன்னால தான் முடியும் கூட இல்லடா
சபாஷ் தேவகி எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா உன்கிட்ட ஒரு குறை என்ன தெரியுமா? உன்னை நீ பேசாமலே இருந்துடுற, இது அளவுக்கு அதிகமா பேசுற. இப்ப நீ பேசுனது ரெண்டாவது ரகம். என்ன பொண்ணுமா நீ, இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. உனக்கு உன் குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, எவ்வளவு அவமானங்களை தாங்கிக்கிட்டு இருக்காரு. உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருந்தா இப்படி அறிவு கட்டத்தனமா நடந்திருப்பியா? நன்றி கட்டவங்க மாத்திரம் இல்லாமா, நாகரிகமான கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. தேவகி உன பத்தி எவ்வளவோ உயர்வு நினைச்சேன், பட் யூ ஹேவ் ஷேட்டர்ட் எவ்ரிதிங். ஆமா தேவி, என்ன அடிச்சது யார்? நம்ம வாத்தியார் தானே. நானே எல்லாரையும் பொறுமையா வாங்கிட்டேன். ஏன், நம்ம கல்யாணத்தை அவரே நடத்தி வைப்பாருந்தான். ஆனா நீ இப்படி பேசி எல்லாத்தையும் கெடுத்துட்டிய. போடி, அவர் கால்ல விழு, மன்னிப்பு கேடு, கூட்டிக்கிட்டு வா. சார், என்ன சார் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ரயில் ஏறி போறவங்களும் உண்டு, ரயில் ஏறி போறவங்களும் உண்டு. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதான் இங்க வந்துட்டேன். தேவகி உங்களை பேசினது மன்னிக்க முடியாத குற்றம் தான், அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். எங்களை மன்னிச்சிருங்க சார், வாங்க சார் வீட்டுக்கு போலாம். உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருப்பா? கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தாதான் மன்னிக்கிறதுக்கு உரிமை உண்டு. எனக்கு தான் கண்டிக்கிறதுக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாளே. முருகனை அடிச்சுட்டீங்களேங்கிற ஆத்திரத்துல அறிவு கெட்ட தரமா பேசிட்டு மன்னிச்சு வீட்டுக்கு வாங்க ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சிட்டோம், எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதுக்கு நீங்க சம்மதிச்சா எங்களை மன்னிச்சு வீட்டுக்கு வாங்க ஐயா. என்ன ஏன் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? திருப்பி இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கா? இத்தனை நாளா இந்த உயிரை கையில பிடிச்சு வாழ்ந்ததே உனக்காக தான். நீ ஏன் என் பேச்ச கேட்கல? கைத்தடிய வீசி எறிஞ்சிட்டு வந்த மாதிரி என் வாழ்க்கையும் உதறிட்டு வந்திருக்கேன். என்ன கூப்பிடாதீங்க, நீங்க போங்க. உங்களுக்கே இவ்வளவு பிரிவாதம் இருந்தா உங்ககிட்ட படிச்ச எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அதுக்காக உங்க பேச்ச நாங்க மீற போறோம் நினைக்காதீங்க. நீங்க வீழ்ந்து சாக போற அந்த ரயில்ல உங்களுக்கு முன்னால நாங்க வீழ்ந்து சாகுறோம். இருக்கேங்கிறதுக்காக இல்ல, உங்க அப்பன் கையால இவ அநியாயமா செத்துடக்கூடாது அதுக்காக தான். வடங்க வண்டியில ஏறு. முடியாது, ஏறு. அவன் வரமாட்டான். வர மாட்டானா? ஏய் பாத்திய கவனிக்கிட. உனக்கு வேலை கிடையாது, இவ அநாத பொண்ணு, அவளை வச்சு நீ எப்படி பண்ணாலும் பழப்பு நடத்திக்க, எனக்கு ஆட்சேபனை இல்ல. ஆனா என் பையனை கஸ்டமர் ஆக்காத. வெளியூருங்கிறதுனால உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட்டுட்டு போறேன், இல்ல தலைய சீவ சொல்லி இருப்பேன். வாங்கடா. என்ன தைரியம் இருந்தா என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம்னு பத்திரிகையிலேயே விளம்பரம் போடுவான்.
இந்த ஊரே உங்களை பார்த்து கை கூட்டி சிரிக்கணும்னு தாங்க அவன் இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கான். ஆமா பையன் நம்ம வீட்ல இருக்கப்ப அவன் எப்படி கல்யாணம் பண்ணுவான்? அதாங்க எனக்கும் புரியல. அவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தாங்க இப்படி செஞ்சிருக்கான். இல்லாட்டி இவ்வளவு தைரியமா இந்த மாதிரி விளம்பரத்தை தர மாட்டாங்க. நீ என்ன பண்ற? இந்த கல்யாணம் நடக்காது அப்படினு இதே பத்திரிகையில ஒரு மறுப்பு விளம்பரம் கொடுத்தா போ. சரி வணக்கம் பாட்டி. பாபா ராசா வந்துட்டீங்களா? நீங்க ஊரை விட்டு போனீங்க, மழை கூட நின்னு போச்சுனாக்கா இனிமே நிச்சயமா மழை பெய்யும். என் மகனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? பத்திரிகையில விளம்பரம் போட்டு ஊரையே கூட்டி இருக்கிற, ரொம்ப துணிச்சல் தான் அவனுக்கு. வீடு தேடி வந்தவங்க எதிரியா இருந்தா கூட உட்கார வச்சு பேசுறதான் பண்பு. ஆனா அதை உன்கிட்ட எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. ஏய், நீ எதிரியா இருந்தா கூட நான் உனக்கு மரியாதை கொடுத்துருப்பேன். வெக்க மானங்கட்டு ஊரை விட்டே ஓடினவன் உனக்கு அட மரியாதை? எனக்கு கோபத்தை உண்டாக்கணும்னு ஆசைப்படுற. நான் உங்களோட சண்டை கூட வரல. நியாயமா நீ இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம் இது. நீ உன் முரட்டு பிடிவாத்த விட மாட்டேங்கிற, அதனாலதான் நானே பொறுப்பேற்றுக்கிட்டேன். அந்த பொண்ணுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். உன் கடமையாச்சே. என்ன அது? உன் பொண்ணாச்சே. என்ன என்ன உண்மையை சொன்னா உடம்பு ஏறியணும். அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரி, என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாரு? அவ அப்ப நான் என்ன செத்தா போட்டேன்? கல்யாண விஷயம் பேச வந்த என்ன ரொம்ப கேவலப்படுத்துறேன். பரவாயில்ல, நான் தாங்கிக்கு. ஆனா செத்து போன உங்களை கேவலப்படுத்தாத, அது என்னால தாங்கிக்க முடியாது. நானா கேவலமா பேசுறேன்? அவ நடத்தைய பார்த்து தான் ஊரே சிரிப்பா சிரிச்சுத. அவமானம் தாங்காம அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா? வேணாம் தர்மலிங்கம். அவளுக்கு இருந்த மான உணர்ச்சி உனக்கு இருந்திருந்தா நீ அன்னைக்கே தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கணும். உனக்குத்தான் மானம், ரோஷம், சூடு, சொரண எதுவுமே கிடையாது. அதனால்தான் தெரு நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க. தர்மலிங்கம், எதுக்குமே ஒரு எல்லை உண்டு. எல்லையை மீறி போய் இந்த எரிமலையை பொங்க வச்சிடாத. ஆரம்பத்திலிருந்து உனக்கு என்ன கண்டா பிடிக்கல. ஏன் தெரியுமா? உனக்கு ஜாலரா போடுற கோஷ்டியில நான் இல்ல. அப்புறம் எதுக்காக இங்க வந்தேன்? நீ மாப்பிள்ளையோட அப்பா, அத முறப்படி அழைக்க வந்தேன். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன்னு நினைக்கிறியா? நீ நடத்தி வைக்கணும், அதான் நீ செய்யற பிராயச்சித்தம். நடத்தி வைக்கலன்னா? நான் நடத்துவேன். என்ன மீறி இந்த கல்யாணம் நடக்கும் நீ நம்புற? நடத்தி காட்டு. நான் நிறுத்தி காட்டுறேன். நீ தோத்துருவடா. தோத்துருவே. வீரபாண்டியார்னு பேய். ஐயா, நீங்க இந்த ஊரை விட்டே போக கூடாது. அத அப்புறம் நம்ம பேசிக்குவோம். நான் வந்தது ரொம்ப முக்கியமான விஷயம். தர்மலிங்கம்மாவும் முருகனுக்கும் நம்ம தேவகிக்கும் நாளை வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு நம்ம முருகன் கோயில்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நடத்தி வைங்க. உங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கதான் நான் இங்க வந்தேன். நீங்க முன்னாடி இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஐயா சொல்லிட்டீங்கல்ல, விட்டுருங்க. நீங்க வீட்டுல உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நம்ம வீட்டு கல்யாணங்க ஜாம் ஜாமன் நடத்திடுவோம். வண்டியடு முதலாளி. எங்கடா போய் தொலைஞ்ச? ஊரையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வர முதலாளி. எங்க பார்த்தாலும் ஒரே கோலாகலமா இருக்குது. எல்லாரும் அவங்க அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி உற்சாகமா இருக்காங்க. முதலாளி எனக்கு என்னமா பயமா இருக்குது. முதலாளி
என்னடா பயம்? இந்த தடவை நீங்க தோத்துருவீங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முதலாளி. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும் போல இருக்கு. அறிவு கட்டவனே, மாப்பிள்ளை இங்க இருக்கிறப்ப அவன் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஆனா நீங்க ஒரு பக்கம், மாப்பிளைய அவங்க கட்சி, கடைசி நிமிஷத்துல மாப்பிள்ளை நம்ம கண்ணல மண்ணை தூவிட்டு அவங்க பக்கம் போய் சேர்ந்துட்டா நாம என்ன பண்றது? அப்படி ஒண்ணு இருக்கு. வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி ஆனா கட்டுறேன். எங்க பாத்து போறீங்க? அப்பா தெரிஞ்சது. கல்யாண பொண்ணு ஊர்வலம் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்குது. அநேகமா ஊர்வலம் இந்த தெருவழியத்த வரும் போல இருக்குது. நல்லா கேட்டுக்குங்கடா, ஊர்வலத்துக்குள்ள புகுந்து கலாட்டா பண்ணி ஊர்வலத்தை கலைக்கணும். சந்தர்ப்பம் கிடைச்சா கல்யாண பொண்ணை பண்ணிடுங்க. ஊர்வலத்துக்குள்ள போக முடியலங்க, ஒரே மாணவர் கூட்டம், பத்தாவதுக்கு போலீஸ் வேற. எப்படியாவது உள்ள நுழைஞ்சிருக்க வேண்டியதானே? அப்படி நுழைஞ்சும் இல்ல, நம்ம ஆளுங்க நாலஞ்சு பேர் மாட்டிக்கிட்டாங்க. விட்டா போதும்னு வீட்டுக்கு அனுப்பிட்டோம். இந்த தடவை நம்ம ஜெயிச்சாண்டா, இருக்கட்டும், கடைசியா ஜெயிக்க போறது நான் தாண்டா. இப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றி. அவர் டியூட்டி சிலுமே நான் பார்த்துக்கிறேன்.
இப்பவே மணி 5:30 ஆச்சு. முகூர்த்தம் 6:00 இருந்து 7:30க்குள்ள மாப்பிள்ள நம்ம பொறுப்புல இருக்காரு. இனிமே இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? வடவலக அவ்வளவு அஜாக்கிரதையா இருக்க கூடாது. கடைசி நேரத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்பா என்ன வெளியே விடுங்கப்பா. அப்பா என்ன வெளியே விட போறீங்களா இல்லையா? இல்ல நான் விஷம் குடிச்சு செத்துருவேன். யாரடா பயமுறுத்துற? ஏய் நீ செத்தால எனக்கு கவலை இல்லடா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. சுந்தரவாத்தியோட போட்ட பந்தயத்துல நான் ஜெயிச்சாகறேன்டா. ஹலோ டாக்டர், நான் தர்மலிங்கய்யா வீட்ல இருந்து பேசுறேன். முருகன் விஷம் குடிச்சிட்டான் போல இருக்கு, வாயில நுர தள்ளிட்டு இருக்கு. ஆமா சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. உடனே ஹாஸ்பிடல் போகணும். உங்க பையன் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? புடிங்க தூக்குங்க. நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் கச்சிதமா நான் முடிச்சிட்டேன். இன்னும் 2 நிமிஷத்துல பையனை வெளியே அனுப்பிச்சிடணும். ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, இப்ப அனுப்பிடுறேன். சரி டாக்டர். டேய் முருகா எழுந்துடா, எழுந்துடா. டேய் நீ வந்து போடா. சார் தேங்க்யூ சார். நீ ஜாக்கிரதையா போப்பா. டேய் வாங்கிடா. என்னடா இது? வேடி சட்டடா. சீக்கிரம் வாடா. வாடா. முதலாளி நாம மோசம் போயிட்டு. முதலாளி என்னடா சொல்ற? முருகன் தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போயிட்டான். உள்ள இருக்கிறது முருகன் தாலி கட்ட போயிட்டான். ஐயோ என்ன விட்டுடுங்கடா. டே பாவீங்களா? டே ஒண்ணுடாதீங்கடா. வேண்டாடா டே. ஐயோ என்ன டாக்டர்? டே எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் இவங்க தான். ஐயோ எல்லாம் கெட்டு போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நல்லாவே நடிச்சீங்க. ஊர்த்ததுக்கு நேரம் அடிச்சு சீக்கிரம் போ. ஜெயிக்க விட்டுடுவனா? என்ன மீறி இந்த கல்யாணத்தை நடத்துவியா? இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்? ஏய் வெட்டுங்கடா அவனை. தேவகி சீக்கிரம் போங்க.
பொண்ணுங்களை கூட்டிட்டு மலைக்கு அந்த பக்கமா போய் கல்யாணத்தை நிறுத்து. சீக்கிரம் போ. சரிங்க. தர்மலிங்கத்தோட ஆளுங்க வராங்க, அவங்கள தடுத்து நிறுத்தணும். சீக்கிரம்டா, பெட்ரோல் விடுறோம். சீக்கிரமா கட்டுறா. ஊத்து ஊத்து ஊத்துடா. எடுப்போ வீடா. ஏய் வந்துட்டு இருக்காங்க. தள்ளி போடா, தள்ளி போடா. அந்த பக்கம் வைடா. ஏய் வந்துடா, வந்துடா. ஏய் ஊட்டி விடுங்கடா. அவங்க வந்துட்டு இருக்காங்கடா. ஊட்டுங்கடா. டேய் வந்தா. Oh, my God.